பல வெரைட்டிஸ் இருக்குது தேசியத்தில், தமிழ் தேசியம் அதில் ஒன்று, அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதான் இந்து தேசியம் இந்திய தேசியம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார் அவர். மற்ற கருத்தையும் அங்கீகரிக்க சொல்கிறீங்க நீங்கள். இந்து தேசியத்தை அவர் ஏற்றுக்கிறது தான் சொன்னால், அங்கே பேச்சில் அப்படி தான் இருக்குது. அது ஒரு வெரைட்டிஸில் தேசியங்கிறது பல வெரைட்டிஸ் உண்டது. அதில் ஒரு பிரிவு தமிழ் தேசியம், இன்னொரு பிரிவு இந்திய தேசியம், இன்னொரு பிரிவு இந்து தேசியம், இன்னொரு பிரிவு உலக தேசியம், இப்படி வெரைட்டிஸ் இருக்குது, வகை இனங்கள் இருக்குன்னு தானே சொல்கிறார் அவர். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்க, அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு தேசியம் தமிழனுக்கு மட்டும் இல்லை, இருந்தால் தெலுங்கு தேசியம்னா தெலுங்கு தேசியம் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு, இன்னொரு தேசியம்லாம் கிடையாது. தமிழனுக்கு தமிழ் தேசியம் மட்டும்தான் இருக்கும். இந்திய தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. இந்தியா ஒரு தேசம் அல்ல, அரசமைப்பு சட்டமே அப்படி சொல்லலை. அடுத்தது, இந்து மதம் என்பது ஒரு தேசியம் ஆகவே ஆகாது. எந்த மதமும் தேசியமாகாது, முஸ்லீம் மதமும் சரி, கிறிஸ்தவ மதமும் சரி, இந்து மதமும் சரி, அது ஒரு மெய்யியலாக போகுமே தவிர அது தேசமாகவோ தேசியமே ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு பல நாடுகள் இருக்குது. இப்போ கிறிஸ்டினுக்கு பல நாடு, அவங்க தான்